வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் தேவி சரவணியா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். குளிர்காலங்கள் அதிகப்படியாகும் போது சர்ம நோய்கள் அதிகப்படியாகும், சளி தொந்தரவுகள் அதிகப்படியாகும். இதை தாண்டி மூட்டு வலிகள் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா மூட்டு வலி தெரியுது தெரியும். அதே போல மூட்டுகளில் இருக்க ஸ்டிஃப்னஸும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். எல்லாருக்குமே கொஞ்சம் வலியும் ஒரு சோர்வும் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. இந்த மூட்டு வலிகள் பேசிக்கா ஒரு 60 இல்லைன்னா ஒரு 65 தொடங்கும் போது வர்றது ஒரு நார்மலான விஷயமா இருக்கும். ஏஜிங் ஃபேக்டர்னால வரக்கூடியது. ஆனா இப்போ ஒரு 30, 35, 40 நெருங்கும் போதே வந்துட்டு கொஞ்சம் அதிகப்படியான மூட்டு வலிகள் இருக்கு. இதற்கான காரணம் என்ன? ஓகே, இப்போ எப்போதுமே வந்து முட்டு வலிகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய முழங்கால் மூட்டுகளில் வலிகள் வந்து நம்மளுக்கு ஏற்படுறது பார்த்திங்க அப்படின்னா அது வந்து நம்ம ஜீரியாட்ரிக் டிசார்டர் நம்ம சொல்லுவோம். ஜீரியாட்ரிக் டிசார்டர்ஸ் அப்படின்னா வயது தாண்டினதுக்கப்புறம் நம்மளோட உடம்புல நார்மலாக ஏற்படக்கூடிய அந்த சிதைவு மாற்றங்கள்னால நம்மளுக்கு முட்டுகள் நம்மளுக்கு தேய்மானம் ஏற்பட்டு அதிகப்படியாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால அதிகப்படியாக நடக்கிறதுனால ஓடுறதுனால அந்த மாதிரி யூஸ் பண்ண நம்மளுக்கு தேய்மானம் நம்மளுக்கு வறட்சி உள்ளே ஏற்பட்டு தேய்மானம் ஏற்பட்டு நம்மளுக்கு வலிக்க ஆரம்பிக்கும். முட்டுகளில் நம்மளுக்கு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இதுதான் நம்ம முட்டு வலி, ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வயது நல்லா கடந்தவங்களுக்கு, 60 வயசுக்கு மேலே 70 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தான், வயசான முதியோர்களுக்கு தான் இந்த ப்ராப்ளம் வந்து அதிகமாக நம்மளுக்கு வரும். ஆனால் இப்போது இன்றைய காலகட்டங்களில் இப்போது ரீசண்டாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பள்ளி போகக்கூடிய குழந்தைங்களுக்கு, அதே மாதிரி காலேஜ் போகக்கூடிய குழந்தைங்களுக்கு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா டீனேஜர்ஸ்க்கு, நார்மலாக வந்து 30, 35 அந்த மாதிரி அடல்டேஜில் இருக்கவங்களுக்கு கூட முட்டு வலிகள் வந்து வர ஆரம்பிக்குது. காரணம் என்ன அப்படின்னா போதுமான அளவு போஷாக்கு ஊட்டச்சத்து உள்ள உணவுகள் வந்து இந்த காலகட்டங்களில் எடுத்துக்கிறது கிடையாது. நவதானியங்கள், இந்த கேழ்வரகு, கம்பு, இதெல்லாமே நம்மளுடைய போன்ஸுக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும். அந்த மாதிரி உணவுப் பொருட்கள் எல்லாமே வந்து இப்போ யாரும் அந்தளவுக்கு எடுத்துக்கிறது இல்லை. எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப ரேராக தான் எடுத்துக்கிறாங்க, அடிக்கடி வந்து எடுத்துக்கிறது கிடையாது. அதனாலையும் நம்மளுக்கு முட்டு வலிகள் வருது. அதுக்கப்புறமா முட்டு வலிகள் வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா மலமதை அடக்கினாலே மலந்தனை வாயு தள்ளும், சலத்தோட முழங்காலின் கீழ் தன்மையாய் நோய் உண்டாகும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போது நம்மளுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், மலம், அதை வந்து நம்மளுக்கு தடைப்பட்டு போய் உள்ளே அடங்கி கிடத்தாலும், அதே மாதிரி யூரின், அதுவும் நம்மளுக்கு வந்து மோஷன் சரியாக போகலை அப்படின்னாலும் யூரினரி பிளாடர் வந்து அழுத்தப்பட்டு யூரினும் சரியாக வெளியேறாது, அடிவயிறு உப்புசம் ஏற்பட்டு அடிவயிறு வந்து வீங்கி காண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ரெண்டுமே உள்ளுக்குள்ளே தடைப்பட்டு நம்மளுக்கு அது உள்ளுக்குள்ளே சேர்ந்து இருந்தது அப்படின்னாலும் அதிலருந்து வரக்கூடிய, அதிலருந்து உற்பத்தி ஆகக்கூடிய அந்த டாக்ஸின்ஸ், அந்த டாக்ஸின் கேஸ் மலம் வந்து உள்ளே தங்கிருச்சு அப்படின்னாவே அடுத்து தொடர்ந்து நம்மளுக்கு வாய்வு உற்பத்தி நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த வாய்வு உற்பத்தி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நம்ம பாடி ஃபுல்லாக நம்மளுக்கு அது வந்து சர்க்குலேட் ஆக ஆரம்பிக்கும். ஒவ்வொரு ஜாயின்ட்ஸ்லேயும் நம்மளுக்கு வந்து சர்க்குலேட் ஆகி ஒவ்வொரு ஜாயின்ட்ஸ்லேயும் நம்மளுக்கு தேங்கி தேங்கி மூட்டுகளில் போய் தேங்குச்சு அப்படின்னா முட்டு வலி நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். மூட்டுகளில் போய் நம்மளுக்கு தேங்குது அப்படின்னா சுற்றி இருக்கக்கூடிய அந்த தசைகள், சுற்றி இருக்கக்கூடிய அந்த தசை நார்கள் எல்லாத்தையும் நம்மளுக்கு வீக் பண்ணி விட்டுறோம், எல்லாத்தையும் நம்மளுக்கு வலிமை இழக்க வச்சிரும். அதே மாதிரி நம்மளுக்கு தசை நார்கள், அந்த தசை அதை கிரிப்பாக பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த மெம்பரன், டெண்டான்ஸு, அது எல்லாமே நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும் போது என்னாகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வீக்கம் சுற்றி ஏற்பட ஆரம்பிச்சிடும். அந்த வீக்கத்தை தொடர்ந்து நம்மளுக்கு வலிகள் வந்து ஏற்படும். இதுதான் முட்டு வலிகள் வரதுக்கு காரணம். அதுக்கடுத்து நம்மளுக்கு அதிக ஒபிசிட்டினாலையும் நம்மளுக்கு முட்டு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலிங் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு மூட்டு வலிகள் பற்றி பேசிட்டு இருக்கோம். ஸோ மூட்டு வலியை தாண்டி ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ணிட்டு இணைப்பில் வெயிட் பண்ணுங்கள், டிவி பார்த்து பேச வேண்டாம், ஃபோனில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. அப்போ தான் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியும் தெளிவாக இருக்கும், டாக்டர் உங்களுக்கு சொல்லக்கூடிய விடையும் தெளிவாக உங்களுக்கு கிடைக்கும். மூட்டு வலியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு வெயிட்டும் ஒரு காரணமாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க மேம். வெயிட் அதிகமாக இருக்கும்போது வந்துட்டு மூட்டு வலிகளை தாண்டி இப்போது வெயிட்டால் மூட்டு வலி இருக்குது, மூட்டு வலியால் வெயிட் இருக்குன்றது போல் இப்போ வெயிட் ஜாஸ்தியாக இருக்கவங்க நடக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, வாக்கிங் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால் எங்களால் வெயிட் குறைக்கவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு சிலர் வந்துட்டு நான் டயட் இருக்கேன்னு சொல்லுவாங்க. டயட் இருக்கிறதுல வந்துட்டு அவங்க எந்த ஒரு கால்சியம் சார்ந்த பொருட்கள், நான் பால் அவாய்ட் பண்ணுறேன், தயிர் அவாய்ட் பண்ணுறேன்னு சொல்லும்போது அவங்களுக்கு கால்சியம் குறைபாடும் ஏற்படுது. இது ரெண்டுமே எப்படி பேலன்ஸ் பண்ணுறது?
ஓகே. இப்போது குண்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாமல் இருந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அந்தளவுக்கு பாடியில் வந்து நேச்சுரலாகவே ஹெரிடிட்டியாகவே வந்து ஸ்டாமினா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்து ஏற்படுத்தாது. பட் ஸ்டாமினா சுத்தமாக இல்லாமல் அதே மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவங்க எல்லாருமே வந்து அதில் வந்து நிறைய பேர் ஒபிசிட்டியாக இருந்தாங்க, ஒபீஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து ஏற்படுத்திவிடும். ஏதாவது வெயிட் போடக்கூடிய அந்த பொருள்களை வந்து அவங்க அவாய்ட் பண்ணுறப்போ கம்மியான அளவில் எடுத்துக்கிட்டால் எந்த பிரச்சனைகளும் வந்து ஏற்படாது. அதை கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணுறப்போ பார்த்திங்க அப்படின்னா சில பேர் இந்த மோர் எடுத்துக்கிறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கால்சியம் வந்து டெஃபிஷியன்சி வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணாமல் மைல்டாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அதே மாதிரி வாக்கிங் போனாலும் சில பேர் வந்து பெயின் வருது, வாக்கிங் போக முடியல, குண்டாக இருக்கவங்க வந்து ஏற்கனவே முட்டு வலிகள் இருக்குது, கொஞ்சம் நல்லா தேய்மானங்கள் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா வாக்கிங் போக முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு வந்து பயப்பட தேவை கிடையாது. உடம்பை வந்து வெயிட்டை வந்து லாஸ் பண்ணுறதுக்கு நம்ம வாக்கிங் போய் தான் நம்ம லாஸ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அப்நார்மல் கொலஸ்ட்ரால்ஸ் அது எல்லாத்தையும் வந்து அடிப்போஸ் டிஷ்யூவில் தான் நம்மளுக்கு தேங்கி வந்து இருக்கும். அந்த கொலஸ்ட்ராலை கரைக்கிறதுக்கு மூலிகை மருந்துகள் வந்து இருக்குது. அந்த மூலிகை மருந்துகள் எடுத்துகிட்டு வர்றப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு வெயிட் வந்து நல்லா ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். கூடவே சேர்த்து நம்ம கால்சியம் எல்லாமே நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்லி அரிசி கஞ்சி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம ரெகுலராக நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுடைய அன்றாட நம்ம ஃபுட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டைம் ஃபுட்டு இல்லாட்டி ரெண்டு டைம் ஃபுட்டை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் இந்த பார்லி அரிசி கஞ்சி மட்டுமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதில் வந்து நிறைய சத்துக்களும் இருக்குது, தேவையில்லாத கொழுப்புகளை வந்து வெளியேற்றக்கூடிய தன்மையும் இந்த பார்லி அரிசி கஞ்சிக்கு வந்து இருக்குது. அதே மாதிரி உடம்புல வந்து நம்மளுக்கு தேவையில்லாத நீர் வந்து சில பேர்த்துக்கெலாம் நீர் தேங்கி போய் புசு புசுன்னு உடம்பு ஊதி போய் கிடக்கும். அந்த மாதிரி தேவையில்லாத நீர், கெட்ட நீர், வாத நீர் எல்லாத்தையும் நம்மளுக்கு அந்த பார்லி அரிசி கஞ்சி வந்து நம்மளுக்கு வெளியேற்றி விட்டுரும். அப்படியே தொடர்ந்து நம்ம அதை யூஸ் பண்ண யூஸ் பண்ண படிப்படியாக நம்மளுக்கு வெயிட் குறைஞ்சி நல்லா அழகாக ஸ்லிம் ஆகி வந்துடுவாங்க. அந்தளவுக்கு நல்லா நம்மளுக்கு அந்த கஞ்சி வந்து நல்லா ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதிகமாக நடந்தால் கால் வலிக்குது, நடந்தால் கால் வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து மூட்டுகள் வந்து ரொம்ப பலவீனமாக இருக்கும். பலவீனமான மூட்டுகளை எப்படி நம்ம பலமாக்கலாம் அப்படின்னா நம்ம முளைக்கட்டின பயிர் எல்லாத்தையும் நம்ம காலையில் வெறும் வயிற்றில் நம்ம சாப்பிடும்போது பலவீனமான மூட்டுகள் வந்து நம்மளுக்கு பலமாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி முருங்கை இருக்குது பார்த்திங்களா, முருங்கை இலை அப்படி இல்லாட்டி முருங்கைக்காய் அப்படி இல்லாட்டி முருங்கைப்பூ இதை வந்து இது அந்த முருங்கையோட இதுகளை வந்து அம்சங்கள் வந்து ஏதாவது நம்ம சமைத்து சாப்பிடும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு முட்டுகள் எல்லாமே நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும், திடமாக ஆரம்பிக்கும், வலிகள் எல்லாமே நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்ம பஞ்சகர்ம சிகிச்சை எல்லாமே சேர்த்து பண்ணுறப்போ முட்டுகளுக்குள்ள வந்து ஆயில் அப்ளிகேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு இறங்க ஆரம்பிக்கும். அந்த ஆயில் அப்ளிகேஷன் நம்ம பண்ணுறப்பையும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு முட்டுகளுக்குள்ளே இடையில இருக்கக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷன் குறைஞ்சி நம்மளுக்கு வந்து உராய்வு தன்மை வந்து ஏற்படாமல் நீட்டி ஈஸியாக மடக்க முடியும், ஈஸியாக உட்கார்ந்து எந்திரிக்க முடியும். அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த லூப்ரிகேஷனை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் முட்டுகளுக்குள்ளே. ஆயில் அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மூட்டுகளை சுற்றி நம்ம பற்று மாதிரி நம்ம போடும்போது உள்ளே இருக்கக்கூடிய நல்ல அந்த ரத்த ஓட்டம் நல்லா சீராக ஆரம்பிக்கும். ரத்த ஓட்டம் நல்லா சீராக ஆரம்பிச்சிது அப்படின்னா நம்மளுக்கு அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் எல்லாம் நல்லா செக்ரேட் ஆகி வரும். அந்த ஃப்ளூயிடை செக்ரேட் பண்ணக்கூடிய மெம்பரன் நம்மளுக்கு சிதைவு ஏற்பட்டாலும் அது திரும்ப நம்மளுக்கு வளர்ந்து வரும். வீக்காக இருக்கக்கூடிய லிகமெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வலிமையாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா முட்டிகள் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும். தாராளமாக அதுக்கப்புறம் வந்து 2 மாதம் 3 மாதம் கழித்து நம்ம நார்மலாக நம்ம வாக்கிங் போக ஆரம்பிச்சிடலாம். போக ஆரம்பித்தாலும் நம்மளுக்கு வலிக்காது, அந்த மாதிரி நம்ம வந்து சரி பண்ணி கொண்டு வரலாம். ரொம்ப 90% 95% வந்து முட்டுகள் வந்து தேஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மட்டும்தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லணும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தாண்டினா தான் அதிகமாக வந்து நடக்கக்கூடாது, கண்டிப்பாக வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேஜ் வந்துருக்கு. 90%க்கு மேலே நம்மளுக்கு தேய்மானம் ஏற்பட்டது அப்படின்னா தான் நம்மளுக்கு ரெஸ்ட் வந்து தேவை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம தாராளமாக நம்ம நடக்கலாம். அதே மாதிரி நடக்கிறதுனால நம்மளுக்கு வலிகள் நம்மளுக்கு ஏற்படாது, நடக்கிறதுனால நம்மளுக்கு ஸ்டிஃப்னஸ் ஏற்படாமல் நம்மளுக்கு இருக்கும்.
அப்படி இருக்கும்போது தான் நம்மளுக்கு மற்ற உறுப்புகளோட ஃபங்க்ஷனும் நம்மளுக்கு நல்லா இருக்கும். சப்போஸ் நடக்க முடியல, முட்டு வலிகள் ரொம்ப பயங்கரமாக இருக்குது, நடக்க முடியல, இருந்தாலும் என்னோடய வெயிட்டை குறைக்கணும், வெயிட்டை குறைச்சா தான் எனக்கு முட்டிகளும் நல்லா இன்னும் வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கப்போ மூட்டுகள்னால அதை தாங்க முடியாது, அதனால் கண்டிப்பாக வெயிட் கட்டாயம் குறைச்சே தான் ஆகணும். அப்படி வெயிட் குறைக்கிறதுக்கு நம்ம மூலிகை மருந்துகள் வந்து நம்ம எடுத்து குறைக்கலாம். அதே மாதிரி நம்ம கொள்ளு பயரெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொள்ளு பயரை வந்து நல்லா வேக வச்சு அந்த பயருடைய தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணியை வந்து ஒரு டம்ளர் நல்லா 250 ml அளவு நம்ம கால் லிட்டர் 250 ml வரும் நம்மளுக்கு, அது குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாலும் நல்லா வெயிட் நம்மளுக்கு குறையும். நத்தைச்சூரியில் வந்து நம்ம கஷாயம் வச்சு குடிச்சிட்டு வந்தாலும் நல்லா வெயிட் குறையும். செந்நாயுருவி விதை இருக்குது பார்த்தீங்களா, அதை பவுடர் பண்ணி வச்சுட்டு அதை 1 or 2 spoons ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் நல்லா வெயிட் குறையும். ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வந்து நல்ல சுத்தமான மலைத்தேனை வந்து ஒரு டம்ளர் ஹாட் வாட்டரில் வந்து நல்லா கலந்து ஒரு ஸ்பூன் இல்லாட்டி 2 spoons கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நல்லா நம்மளுக்கு வெயிட் குறையும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம வெயிட்டை வந்து நம்ம கிராஜுவலாக நம்ம குறைச்சிட்டு வந்தோம் அப்படின்னா முட்டு வலிகளும் நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி கால்சியம் டெஃபிஷியன்சியும் நம்மளுக்கு ஏற்படாது. அதுக்குன்னு சாப்பாடை கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக நம்ம ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி மட்டும் இல்லாமல் மற்ற டெஃபிஷியன்சியும் நம்மளுக்கு விட்டமின் டெஃபிஷியன்சி மினரல் டெஃபிஷியன்சி எல்லாமே நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அது இல்லாமல் நம்ம மூலிகை மருந்துகள்னாலையும் பஞ்சகர்ம சிகிச்சைகள்னாலையும் அழகாக முட்டு வலிகளை வந்து குணப்படுத்திடலாம். ஈஸியாக 1 month நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா அழகாக எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிடலாம். நடக்க முடியாதவங்க, வீல் சேரில் வந்தவங்க, உட்காந்து எந்திரிக்க முடியாதவங்க, கீழே உட்காந்து எந்திரிக்க முடியாதவங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேஷண்ட் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக சரியாயிருவாங்க. 2nd month, 3rd monthலலாம் எழுந்திரிச்சு நல்லா ஃபாஸ்ட்டாக வேகமாகவே நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்தளவுக்கு நல்ல சிகிச்சை முறைகள் மூட்டு வலிகளுக்காக ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது. ஓகே, அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ 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 வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? எங்கள் பேர் பானுமா. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? திருப்பூரில் இருந்துங்க. ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்காக கேள்விங்க. உங்கள் வயசு என்னம்மா? 12. டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்க. கழுத்தை சுற்றி ரொம்ப கருப்பாக இருக்குங்க, மூஞ்சியில் பிம்பிள்ஸ் இருக்கு, முடி ரொம்ப கொட்டுதுங்க, என்ன பண்ணலாம்? ஓகே, ஏஜ் அட்டன் பண்ணியாச்சா? 12 years சொன்னீங்க. ஹலோ, 12 years சொன்னீங்க. 12 எத்தனை வயசு ஆகுது? 12. ஓகே, பீரியட்ஸ் கரெக்டா வருதா? கரெக்டா வருது. தைராய்டு இருக்கா? உடம்பு வெயிட் போடுதா? இல்ல மேம். ஓகே, தைராய்டு மட்டும் செக் பண்ணி பாருங்க சரியா. தைராய்டு ஹார்மோன் டெஃபிஷியன்சி அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் கழுப்பு கருக்கு அந்த கழுத்தை சுற்றி நம்மளுக்கு கருப்பு நிறம் நம்மளுக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும், ஹேர் ஃபால் இருக்கும், முகத்தில் பிம்பிள்ஸ் எல்லாமே வரும் சரியா. ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் இருக்கும். அதே மாதிரி பாடி ஹீட் அதிகமாக இருந்தாலும் நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு தைராய்டு ஹார்மோன்ஸ் மட்டும் நல்லா நார்மலாக இருக்கா அப்படின்றத ஒரு பிளட் டெஸ்ட் மட்டும் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பாடி ஹீட் நல்லா குறையிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெண்பூசணி இருக்குது பார்த்தீங்களா, வெண்பூசணியை வந்து வாரத்துக்கு 1 முறை இல்லாட்டி 2 முறை வந்து காய் நம்ம சமைச்சு சாப்பிடலாம். அது சமைச்சு சாப்பிட்றப்போ நம்மளுடைய பாடி ஹீட்டும் நல்லா குறைய ஆரம்பிக்கும். ஒயிட் டிஸ்சார்ஜ் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் ஹீட்னால பாடி ஹீட்னால இருந்துச்சு அப்படின்னா அதுவும் நம்மளுக்கு சரியாயிரும். அதே மாதிரி வாரத்துக்கு பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை வந்து நல்லா தலை ஃபுல்லாக தலை கை கால் உடம்பு ஃபுல்லாக நல்லா ஆயில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour-லேருந்து 1/2 hour வரைக்கும் நல்லா ஊற வச்சுட்டு வெயிலில் ஒரு 5 நிமிஷம் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா நல்லா சுடு தண்ணியை வச்சு நல்லா தலைக்கு குளிச்சுட்டு வந்தீங்க, சீவக்காய் இதெல்லாம் ஏதாவது ஒன்று தேய்ச்சி தலைக்கு குளிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னாவே பாடி ஹீட் நல்லா கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். நல்லா தூக்கம் வரும் நம்மளுக்கு, பித்தம் சார்ந்த நோய்கள் எல்லாமே நம்மளுக்கு சரியாகும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணலாம். அதே மாதிரி முட்டு வலிகள், இந்த எண்ணெய் குழியெல்லாம் எடுத்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா முட்டு வலிகள்லாம் நம்ம வராமல் நம்ம தடுத்துக்கலாம். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள், பாடி ஹீட்டும் நல்லா குறைஞ்சிரும். பாடி ஹீட் குறைஞ்சிச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பிம்பிள்ஸ்லாம் நம்மளுக்கு வராது. ஸ்நாக்ஸு, ஜங்க் ஃபுட்ஸு, பிஸ்கட்ஸு இந்த மாதிரிலாம் ஏதாவது எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னா, அதே மாதிரி எண்ணெய் பொருள்கள் இதெல்லாமே எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் குறைச்சிருங்க சரியா. அதெல்லாம் குறைச்சிட்டு ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், சாலட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்க ஆரம்பிச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிம்பிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு போயிடும்.
அதே மாதிரி செஞ்சந்தனம் இருக்கு பார்த்தீங்களா, சின்ன துண்டு இல்லாட்டி கடையில் பவுடர் மாதிரி கிடைச்சாலும் கூட அதை வாங்கி அதை நீரில் குழப்பி அதை வந்து அந்த பிம்பிள்ஸ் மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணி விடுங்க, பிம்பிள்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சரியாயிடும். அப்படி இல்லாட்டி பால் சங்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பால் சங்கை வந்து நீரில் நல்லா உரசினீங்க அப்படின்னா மாவு மாதிரி நம்மளுக்கு அப்படி திரண்டு நம்மளுக்கு வரும். அதை கொஞ்சோண்டு துளியோண்டு அளவு எடுத்து நம்ம பிம்பிள்ஸ் மேலே வச்சோம் அப்படின்னாலும் பிம்பிள்ஸ் நல்லா அமுங்கி நம்மளுக்கு பட்டு போயிடும். இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா எங்களோட ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் மூலிகை குளியல் பொடி இருக்குது, அதை தேய்ச்சி நல்லா குளிச்சுட்டு வரப்போ மேற்கொண்டு உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்து வராது. நல்லா அது வந்து நல்லா அந்த பவுடர் வந்து நம்மளுக்கு நல்ல குளிர்ச்சி கொடுக்கும். நம்ம ஃபேஸ்க்கு, நம்ம உடம்புக்கு, நம்ம ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு குளிர்ச்சி கொடுக்கும். ஏதாவது ஸ்கின் டிசீஸ், அலர்ஜி, அரிப்பு, நமச்சல், சொறி, சிரங்கு இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அதனாலும் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சரியாயிரும். அதே மாதிரி நம்ம கழுத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கரும் படைகள், ஹைப்பர் பிக்மெண்டேஷன் பேச்சஸ்ஸு இந்த மாதிரி இருக்கிறதும் நம்மளுக்கு படிப்படியாக நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். முழுசாக சரியாகணும் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது உள்ள ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏதாவது இருக்குது, உள்ள ஏதாவது நம்மளுக்கு பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணுறப்போ நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை திருப்பூரில் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது, அங்கே கூட நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், கண்டிப்பாக சரியாயிரும். சரிங்களா, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் சாந்திங்க. என் பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் மதுரையில. ஓகேம்மா, கன்சீவா இருக்கு. ஓகே, கங்க்ராச்சுலேஷன்மா. உங்களோட கேள்வி என்ன? அதாவது பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க, எடுத்ததுல டைராய்டு இருக்குன்னு சொல்லி வந்திருக்குங்க. ஓகே, உங்க மகளோட வயசு என்னம்மா? என் மகளுக்கு வயசு 19ங்க. ஓகே, பேசலாமா. ஓகே, தைராய்டு இருக்கா உங்களுக்கு? வாரத்துக்கு ஒரு தடவை இல்லாட்டி ரெண்டு தடவை ஆயில் பாத் எடுக்க சொல்லுங்க. சரியா, பிரெக்னன்சி டைம் பார்த்தீங்க அப்படின்னா பாடி ஹீட்டு, அதே மாதிரி நம்மளுக்கு அந்த ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து இருக்கும். ஏன்னா ப்ரெக்னன்சி டைம் நம்மளுக்கு வந்து ஹெச்சிஜி ஹார்மோன்ஸ் இது எல்லாமே நம்மளுக்கு வரும் இல்லையா, அதனால கண்டிப்பாக வந்து சில பேர்த்துக்கு வந்து தைராய்டு ஃபங்க்ஷன்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகுறது, சில பேர்த்துக்கு இன்சுலின் செக்ரேஷன்ஸ் வந்து சரி வர இருக்காது, இந்த மாதிரி ப்ரெக்னன்சி டைம் வந்து நிறையா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து சில பேர்த்துக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, ப்ரெக்னன்சி முடிஞ்சது அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக நிறையா பேர்த்துக்கு வந்து சரியாயிரும், ஒரு சில பேர்த்துக்கு தான் அப்படி கண்டினியூ ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி தைராய்டுக்கும் எங்களோட ஹாஸ்பிட்டலில் வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது. நீங்கள் அந்த தைராய்டுக்குரிய மாத்திரைகள் மருந்துகள் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டே வரலாம். லிவர் சரியாக ஃபங்க்ஷன்ஸ் இல்லை அப்படின்னாலும் தைராய்டு சில பேர்த்துக்கு வந்து ஃபங்க்ஷன் சரியாக இருக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான மூலிகை மருந்துகள் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க மருந்துகளோடு சேர்த்து எடுத்துகிட்டே வந்து தைராய்டு லெவல்ஸ் நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க டேப்லெட்ஸை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரியா, அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி காலிஃப்ளவரும் கேபேஜ் அந்த ஃபுட் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. கடல் சார்ந்த உணவுகள் கொஞ்சம் நல்லா எடுத்துக்கோங்க, ஃபிஷ்ஷு அந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. சரியா, எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் நேச்சுரலாக அதில் வந்து அயோடின் இருக்கும். நிறைய பேர் வந்து அயோடைஸ்டு சால்ட்டு அந்த மாதிரி வந்து சில பேர் சாப்பிட்றாங்க, அது அதிக அயோடின் வந்து நம்மளுக்கு உடம்புல சேர்ந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு பிரச்சனை, தைராய்டு ப்ராப்ளம் நம்மளுக்கு இன்டியூஸ் பண்ணி தான் விடும். அதனால் கல் உப்பு இல்லாட்டி இந்துப்பு வந்து யூஸ் பண்ணிக்க சொல்லுங்கள். இந்துப்பு யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்தளவுக்கு உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் உங்களுக்கு ஏற்படுத்தி விடாது, வந்துச்சு அப்படின்னாலும் அதை குணப்படுத்தி விடும். கடல் சார்ந்த உணவுகள் கொஞ்சம் நல்லா எடுத்துக்கோங்க. ஆயில் பாத் மஸ்ட்டு, ஏன்னா தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை வந்து நல்லா செக்ரீட் பண்ணி கொடுக்குறதே நம்ம பிட்யூட்டரி கிளாண்டு, அது நம்மளுக்கு தலையில் மூளை பகுதியில் தான் நம்மளுக்கு இருக்குது. அப்போது மூளையில் வந்து நம்மளுக்கு ஹீட் ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் தைராய்டு ஃபங்க்ஷன் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு தைராய்டு உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் ஏற்படுத்தாது. சப்போஸ் தைராய்டு வந்து மந்த்லி மந்த்லி நீங்கள் கொஞ்சம் ரெகுலர் செக்கப் எடுத்துக்கோங்க, அது டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு, அது ஃப்ளக்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அபார்ட் ஆகிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு மிஸ்கேரேஜ் ஏற்படுற அளவுக்கு நம்மளுக்கு பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்திவிடும். அதனால் கொஞ்சம் நம்ம அதை வந்து பார்த்துட்டே தான் இருக்கணும். அந்த டெஸ்ட் வந்து ப்ரெக்னன்சி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அந்த டெஸ்ட் வந்து பார்த்துட்டே இருங்க. சரியா, ஓகே,
நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, உங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் ராதிகாங்க. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? வெள்ளப்படுது அரிக்குதா? ஏற்படும். அதே மாதிரி பாடி ஹீட் நம்மளுக்கு அதிகமா இருந்தது அப்படின்னாலும் சில பேர்த்துக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். பாடி ஹீட்டும் ஜாஸ்தியா இருக்கு, ஏதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், ஏதாவது கிருமிகள், நம்மளுக்கு நோய் தொற்று கிருமிகள் யூட்ரஸில் நம்மளுக்கு இருந்தாலும் கூட ஒயிட் டிஸ்சார்ஜ், ரெண்டுமே சேர்ந்து இருந்தாலும் கூட நம்மளுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக வரும். ஒரு சில பேர்த்துக்கு அது உள்ளுக்குள்ளே இருந்து போய் நம்மளுக்கு கெட்டு போக ஆரம்பிச்சது, அழுகி போகிற நிலமையில தான் நம்மளுக்கு வந்து ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்கும், சரிங்களா, அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ். அப்போ கண்டிப்பாக ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்து இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, பரங்கி பட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பரங்கி பட்டை வந்து நம்மளுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அந்த பட்டைகள் மட்டும் வாங்கிட்டு வந்து ஒரு 50 கிராம் செலவு வாங்கிட்டு வந்துக்கோங்க. வாங்கிட்டு வந்து பாலில் நல்லா வேக போட்டு எடுத்து நிழலில் உலர்த்தி காய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா காஞ்சதுக்கப்புறம் அதை நல்லா இடித்து பவுடர் பண்ணிவிட்டு அதை நல்லா சலிச்சுட்டு அந்த பவுடரை வந்து ஒரு துணியில் வந்து அந்த பவுடரை வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அதில் அடியில் கொஞ்சமாக வந்து பால் ஊற்றிக்கோங்க. அந்த துணியை வந்து மேலே வந்து வேடு மாதிரி கட்டிக்கோங்க, சரியா, மேலே வந்து மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா ஹீட் பண்ணுங்கள், நல்லா கொதிக்க வைங்க. அந்த பால் நல்லா கொதித்து அதோடைய ஆவியில் வந்து அந்த சூரணம் வந்து நல்லா வேகும், நல்லா தூய்மையாக ஆரம்பிக்கும், நல்லா பவர்ஃபுல்லாகும் அந்த சூரணம். அதுக்கப்புறமா வந்து நல்லா ஒரு 1/2 hour நல்லா காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து அதை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூர்ணம் வந்து ஒரு மாதிரி ஈரத்தன்மையாக தான் இருக்கும் வேக வச்சதுனால, அதை வந்து நிழலில் உலர்த்தி நல்லா காய வச்சு ஒரு 2 நாள் நல்லா நிழலில் உலர்த்தி காய வச்சு அதுக்கப்புறம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அது 1 ஸ்பூன் இல்லாட்டி 2 ஸ்பூன் வந்து பாலில் கலந்து காலையில் ஒருக்கா நைட்டு ஒருக்கா சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒயிட் டிஸ்சார்ஜும் சரியாயிரும். பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், நோய் தொற்று கிருமிகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சரியாயிரும். நோய் தொற்று கிருமிகள் எல்லாமே ஏதாவது இருந்தது அப்படின்னா தொடர்ந்து இதை வந்து நம்ம 3 மாதம் சாப்பிடணும். சாப்பிட்டா தான் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக சரியாயிட்டு திரும்பியும் நம்மளுக்கு வராமல் இருக்கும். அதே மாதிரி ஆயில் பாத், ஒயிட் டிஸ்சார்ஜுக்கு வந்து முக்கியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் பாத் தான். ஆயில் பாத் எடுக்கிறப்போ பாடி ஹீட் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும், ஒயிட் டிஸ்சார்ஜும் நம்மளுக்கு அன்னைக்கே நம்மளுக்கு குறையும். அதுக்கப்புறமா அந்த வெண்பூசணி இந்த மாதிரிலாம் வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாலும் நல்லா ஒயிட் டிஸ்சார்ஜ் நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். இப்போ எங்களோட ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் வெண்பூசணி அதில் ஆன டானிக்கு, லேகியங்கள், அதே மாதிரி டேப்லெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேப்லெட் போட்டோம் அப்படின்னாவே உடனே அன்னைக்கே நம்மளுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் நம்மளுக்கு குறைஞ்சிரும். அந்தளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் எங்களோட ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது. சில பேர்த்துக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் ஏற்படுறவங்களுக்கு அரிப்பு புண்ணு அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் எக்ஸ்டர்னலாக வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். மாத்திரைகள் நல்லா அதில் மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்கக்கூடிய டேப்லெட்ஸ் அதெல்லாம் வந்து நல்லா ஹாட் வாட்டரில் நல்லா கரைச்சிட்டு அதை வச்சு நீங்கள் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் அதனால் ஏற்படக்கூடிய அரிப்பு புண்ணு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் கம்ப்ளீட்டாக 2 to 3 days நம்மளுக்கு சரியாயிரும். அந்த அளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது. இப்போ நான் சொன்னதையும் ஃபாலோ பண்ணிவிட்டு அதே மாதிரி நாங்கள் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா 1 or 2 months உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் சரியாயிரும். ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து நம்ம ரொம்ப அலட்சியமாக விட்டுறக்கூடாது. நிறையா பெண்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வெள்ளப்படுது தானே அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அசால்ட்டாக அலட்சியமாக விட்டுருவாங்க. இந்த வெள்ளை முற்றினால் நம்மளுக்கு வெட்டை,
வெட்டை முட்டினால் கட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பழமொழிகள் இருக்கு. வெள்ளை முட்டினால் வெட்டை அப்படின்னா, வெட்டைனா நம்மளுக்கு கொனோரியா, மேக நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோய் வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். மேகநோய் நம்மளுக்கு வந்துருச்சு, கொனோரியா நம்மளுக்கு வந்துருச்சு, அது வந்து நம்மளுக்கு செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். அதில் ஒரு பாக்டீரியா இருக்கும், கோனோகாக்கல் பாக்டீரியா. அது வந்து நம்மளுக்கு நாள்பட நம்மளுக்கு இருந்து சரி பண்ணாமல் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் நம்ம அதை வச்சுட்டே இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு டெத்தில் கொண்டு போய் விட்டுரும். அதே மாதிரி சில பேர்த்துக்கு யூட்ரஸில் வந்து ஏதாவது பிரச்சனைகள், கர்ப்பப்பையில் வாயில் வந்து புண்ணு இருக்குது, கர்ப்பப்பைக்குள்ளே புண்ணு இருக்குது, அப்படி இருந்தாலும் சில பேர்த்துக்கு சீலும் ஒயிட் டிஸ்சார்ஜ் மாதிரி தான் வரும். அதனால் இதை மட்டும் நம்ம அலட்சியமாக நம்ம விட்டுறக்கூடாது. ஃபஸ்ட்டே வந்து நம்ம ஒயிட் டிஸ்சார்ஜ் எல்லாமே நம்ம சரியாகிற அளவுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணி வச்சுக்கணும். அரிப்பு இருக்குது, துர்நாற்றம் இருக்குது அப்படின்னா அதை அலட்சியமாக விடாமல் அதை சரி பண்ணுற வரைக்கும் நம்ம மருந்துகள் எடுத்து கம்ப்ளீட்டாக சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்து வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அதை வந்து காஷியஸாக நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒயிட் டிஸ்சார்ஜ் பெண்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா. இது பின்னாடி வந்து என்ன கொண்டு போய் விட்டுறோம் அப்படின்னா, கர்ப்பப்பை வாயிலையோ இல்லை கர்ப்பப்பையிலையோ நம்மளுக்கு கேன்சர் வரைக்கும் அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து நம்மளுக்கு கொண்டு போய் விடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு அறிகுறி வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ். சரிங்களா? ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேம், வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்ன? என் பேர் வந்து கௌரிங்க மேம். எங்கிருந்து கால் பண்றீங்க கௌரி? நாங்க சென்னையில இருந்து பேசுறோம். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்விமா? இது எங்க அண்ணனுக்காக உள்ள கேள்விங்க மேடம். ஓகே ஃபைன், பேசலாமா? டாக்டர் இணைப்பு தான் இருக்காங்க. வணக்கங்க மேடம். வணக்கம், சொல்லுங்க. எங்க அண்ணனுக்கு வந்து வயது 67 ஆகுது. அவருக்கு வந்து லிவர்ல வந்து நீர் கோத்துட்டு இருக்கு அப்படின்னுட்டு, வயிறு வீக்கமோ காலு வீக்கமோ இருக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக கேள்வி. அவருக்கு வந்து லிவர்ல நீர் இருக்கு, அதுல ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்தது. அதாவது டாக்டர் கிட்ட நாங்க பார்த்ததுல ஸ்கேனி எல்லா ரிப்போர்ட்ஸும் எடுக்க சொல்ல அவருக்கு லிவர்ல நீர் இருக்கு, அதனாலதான் இந்த வயிறு வீங்கி இருக்கு. லிவர்ல நீர் இருக்காது, லிவர் சுருங்கி போயிருக்கும், அதனால வயிறுலதான் நீர் இருக்கும். சரியா? லிவர் சிரோசிஸ் ஆயிருக்கும். ஆல்கஹால் அந்த மாதிரி எதுவும் உண்டா அப்படிங்களா மேடம்? மது பழக்கம் இருக்கா? இல்ல 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 மேடம், இல்ல மேடம். சரி, ஓகே. மது பழக்கம் எல்லாம் கிடையாது. ஓகே. கரிசலாங்கண்ணி கீழானல் இருக்கு பாத்தீங்களா? நல்லா அரைச்சு ஒரு 5 நாள் இல்லாட்டி 7 நாள் வரைக்கும் ஒரு நெல்லிக்காய் அளவு மோர்ல கலந்து கொடுங்க. சரியா? நீர் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி கடுக்காய் டெய்லி சாப்பிட, நைட்டு சாப்பிட்டு வர மகோதரம் வராது. மகோதரம்னா அந்த அசைட்டிஸ் தான், வயிறுல வந்து நீர் சேரக்கூடியது. கடுக்காய் தினமும் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா லிவர் ஃபெயிலியர் ஆகாது, லிவர் சிரோசிஸ் ஆகாது, நம்மளுக்கு அசைட்டிஸ் சொல்லக்கூடிய அந்த மகோதரம் அந்த நோய் நம்மளுக்கு வராது. அதனால டெய்லி நைட் வந்து நம்ம நார்மலாக இருக்கவங்க தேவையில்லை. சப்போஸ் ஏதாவது லிவரில் ஏதாவது ஃபேட் படியுது, ஃபேட்டி லிவர் இருக்குது, லிவரில் ஃபேட் குளோபியூல்ஸ் உள்ளே இருக்குது, பிரச்சனை இருக்குது, லிவர் ஃபங்க்ஷன் கம்மியாக இருக்குது, லிவர் செக்ரேட் பண்ணக்கூடிய என்சைம்ஸில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, அப்படி இருக்கவங்க வந்து டெய்லி வந்து நைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் அளவு, கொஞ்சமாக அளவு கடுக்காய் தோலை வந்து பவுடர் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக லிவர் ஃபெயிலியர், சிரோசிஸ் இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளும் ஏற்படாது. இதை ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்துட்டு மூட்டு வலிகள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஒன்ஸ் மூட்டு வலி ஸ்டார்ட் ஆகிட்ட பிறகு வலி நிவாரணத்துக்கான மாத்திரைகளை மட்டும்தான், அந்த பெயின் கில்லர் மட்டும் தொடர்ச்சியாக நான் போட்டுட்ருக்கேன்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த பெயின் கில்லர் மட்டும் போட்டுட்ருக்கனாலையும் வரக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ உங்களோட ஹாஸ்பிட்டலில் நீங்கள் எப்படி வலியை குறைக்கிறதுக்கான மருந்துகள் கொடுக்குறீங்க, அது மட்டும் இல்லாமல் நோயிலேருந்து எப்படி முழுமையாக குணமாக்கிறதுக்கான மருந்துகள் கொடுக்குறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, இப்போ முட்டு வலிகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னாவே நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், இன்டஜஷன் ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் வலிகள் வரும். அப்போது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து நம்ம மலம் நல்லா வெளியேறதுக்கு மருந்துகள் கொடுக்குறோம். சப்போஸ் நிறைய பேர்த்துக்கு சிவியர் கான்ஸ்டிபேஷன், க்ரானிக் கான்ஸ்டிபேஷன் இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து கோலன் ஹைட்ரோதெரப்பி ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறோம். அந்த கோலன் ஹைட்ரோதெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்போ பார்த்திங்க அப்படின்னா, நம்ம கோலன் ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ண பண்ண அவங்களுக்கு மலமும் நம்மளுக்கு வெளியேறும். இன்டஸ்டைனில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன அந்த விரல் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ப்ரொஜெக்ஷன்ஸில் சின்ன சின்னதாக துளைகள் வந்து இருக்கும், அந்த ஓட்டைகள்லாம் அடைப்பட்டு கொண்டு இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம தண்ணி வந்து நல்லா கிளியர் பண்ணி விட்டுறோம். அந்த ஓட்டை அடைச்சிருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு அந்த அடைப்பு வந்து நம்மளுக்கு நீங்கிடும். அப்போது நம்மளுக்கு சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து ரத்தம் நல்லா அப்படியே நம்மளுக்கு உறிஞ்சப்படும், நல்ல சத்துக்களும் நம்மளுக்கு கிரகிக்கப்படும், நம்மளுக்கு குடலும் நம்மளுக்கு சுத்தமாக ஆரம்பிக்கும், வாய்வு தொந்தரவும் நம்மளுக்கு இருக்காது.
அதனாலேயே நம்மளுக்கு மொட்டு வலிகள் நம்மளுக்கு பாதி வலிகள் நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வலி மாத்திரைகள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வலி வந்து நம்மளுக்கு தெரியாமல் தான் நம்மளுக்கு இருக்குமே தவிர முட்டுகளுக்குள்ள பிரச்சனை நம்மளுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போது ஒரு நாளைக்கு இல்லை ரெண்டு நாளைக்கு வலி மாத்திரையை ஸ்டாப் பண்ணிங்க அப்படின்னா வலி நம்மளுக்கு திரும்ப வர ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் இருந்த வலியை விட அடுத்து ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வலிகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இருக்க இருக்க போக போக நம்மளால் வந்து நடக்க முடியாமல் ஆயிரும். ஃபஸ்ட்டு வலி மாத்திரையை போட்டு நல்லா நடக்கிற மாதிரி தான் தெரியும். அப்புறம் வருஷங்கள் தாண்ட தாண்ட நம்மளுக்கு சுத்தமாக நடக்க முடியாமல் போயிடும். ஏன்னா வலி மறைஞ்சிட்டே தான் இருக்கும், உள்ளுக்குள்ள தேய்மானங்கள் ஒரு சைடு ஏற்பட்டுட்டே தான் இருக்கும். ஆனால் இப்போது ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா மூலிகை மருந்துகள்லேயே வந்து நம்மளுக்கு தாங்க முடியாத அளவுக்கு வலி இருக்கிறது. மூலிகை மருந்துகள்லேயே வலி நிவாரணம் பண்ணக்கூடிய மூலிகைகள் எல்லாமே இருக்குது. அந்த மூலிகைகள் பார்த்தீங்க அப்படின்னா வலியை வந்து நிவாரணம் பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய அந்த மூட்டுகளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஜவ்வுகள், மூட்டுகளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தசைகள், தசை நார்கள், அது எல்லாத்தையும் நம்மளுக்கு சரி பண்ணி கொடுக்கும். மூட்டுகளை சுற்றி இருக்கக்கூடிய வீக்கத்தை வந்து நல்லா குறைச்சி கொடுக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு மூட்டுகள் நல்லா திடமாகிறதுக்கு நல்லா அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் எல்லாத்தையும் நல்லா செக்ரீட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு அந்த கார்ட்லேஜ், அந்த குருத்தி எலும்புகள் எல்லாமே நம்மளுக்கு கனெக்டிவ் டிஷ்யூஸ்னால தான் நம்மளுக்கு உருவானது. அந்த டிஷ்யூஸையும் நம்மளுக்கு நல்லா புதுப்பிச்சு கொடுக்கும். அது எல்லாமே நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக நம்மளுக்கு பண்ணி கொடுக்கும் அந்த மூலிகைகள் எல்லாமே. அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு முட்டுகளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வீக்கம், அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மெம்பரன்ஸ் எல்லாமே செதஞ்சு போயிருக்குது, அது எல்லாமே நம்மளுக்கு ரிப்பேர் ஆக ஆரம்பிக்கும், எல்லாமே திரும்ப நம்மளுக்கு வளர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் முட்டுகள் நல்லா ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும், நல்லா திடமாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வலிகள் எல்லாமே நம்மளுக்கு சுத்தமாக வராது, நல்லா வேகமாகவும் பேஷண்ட் வந்து நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. மருந்துகள் அப்படி படிப்படியாக நிப்பாட்டினாலும் அவங்களுக்கு வலிகள் வந்து ஏற்படாது, நல்லாயிடும். முட்டுகள் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு சரியாக வந்துடும். இந்த மாதிரி தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அதுக்கப்புறமா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அவங்களுக்கு 60% மேலே தேய்மானங்கள் எல்லாமே இருக்கிறவங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வர்ம சிகிச்சையும் பஞ்சகர்ம சிகிச்சையும் சேர்த்து பண்ணுறோம். வர்ம சிகிச்சை பஞ்சகர்ம சிகிச்சையெல்லாம் சேர்த்து பண்ணுறப்போ நம்மளுக்கு முட்டுகளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ரத்தோட்டம் நல்லா நம்மளுக்கு சீராகும் போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு டிஷ்யூ க்ரோத் எல்லாமே நம்மளுக்கு நல்லா வேகமாக இருக்கும். சைனோவியல் ஃப்ளூயிடோட செக்ரீஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நல்லாயிருக்கும். என்ன அப்ளிகேஷன் நம்ம பண்ண பண்ண பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு எலும்புகளும் உராயிறது நம்மளுக்கு தடுக்க ஆரம்பிக்கும். உள்ளுக்குள்ளே வந்து என்ன கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு இறங்கி இறங்கி என்ன பண்ணோம் அப்படின்னா எலும்புகளுக்கு நடுவில் ஊடுருவி போய் அது நின்றுக்கும். அப்போது நம்மளுக்கு ஃப்ரிக்ஷன் ஆகாது. முட்டுகள் ஒன்றோட ஒன்று நம்மளுக்கு உரசி உராயிறது பார்த்திங்க அப்படின்னா அது நம்மளுக்கு தடுக்கும். மேலே தொடை எலும்பும் கீழே கால் எலும்பும் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு முன்பகுதியில் முட்டுகள், இது மூணுமே சேர்ந்து நம்மளுக்கு தேய ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு வலி வந்து உள் பக்கம் இருக்கும், சில பேர்த்துக்கு வலி வந்து வெளிப்பக்கம் இருக்கும், சில பேர்த்துக்கு வலி வந்து பின் பக்கம் இருக்கும், சில பேர்த்துக்கு வலி முன் பக்கம் இருக்கும். அந்த மாதிரி எங்கே இருந்தாலும் சரி பற்று போடக்கூடிய அந்த பொடியை வச்சு நல்லா அந்த மூலிகை பற்று எல்லாமே நல்லா கரெக்டாக போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய நீர் எல்லாமே நல்லா வாங்கிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பிளட் சர்க்குலேஷன் நல்லா கூடி வந்து எல்லாமே ரிப்பேர் ஆக ஆரம்பிக்கும். எல்லாருமே செதஞ்சு போன டிஷ்யூஸ் எல்லாமே நல்லா வளர ஆரம்பிக்கும். வளர்ந்ததுக்கப்புறம் முட்டுகள் திடமாயிரும், ஈஸியாக நம்மளால் நடக்க முடியும், உட்கார்ந்து எந்திரிக்க முடியும். இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக முட்டு வலிகள்லேருந்து நல்ல முழுமையான ஒரு தீர்வு வந்து எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது. அதே மாதிரி எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை பார்த்திங்கன்னா தமிழகம் எங்கும் எல்லா மாவட்டங்களையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரியில் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது, கர்நாடகாவில் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது, ஆந்திரா தெலுங்கானாவில் நிறைய பிரான்ச்சஸ் வந்திருக்கு, கர்நாடகாலேயும் நிறைய பிரான்ச்சஸ் வந்திருக்கு. ஸோ எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான சிகிச்சை முறைகள் தான் கொடுக்குறோம். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் நாடி பார்த்து தான் நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. கொடுக்கக்கூடிய சிகிச்சையை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்து நோயாளிகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய நோயினுடைய காலத்திற்கு ஏற்ற மாதிரி மூலிகை மருந்துகள் கொடுப்போம். 3 to 6 months தொடர்ந்து அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க, சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா முட்டுவலிகள் நல்லா முழுமையாக சரியாயிரும், திரும்ப நம்மளுக்கு வராமலும் இருக்கும். இளம் வயதில் 30 to 40 வயசில் முட்டுவலிகள்லாம் வருது அப்படின்னா ட்ரீட்மெண்ட் ஒரு 3 to 6 months தேவைப்படுற அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பஞ்சகர்ம சிகிச்சை வர்ம சிகிச்சையோடு சேர்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லைஃப் லாங் உங்களுக்கு அந்த முட்டுவலிகள் வரவே செய்யாது, முட்டுகள் நல்லா திடமாக ஆரம்பிச்சிடும்.
அந்த அளவுக்கு நல்ல சிகிச்சை முறைகள் எங்களோட ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் நான்கு தலைமுறைகளை தொடர்ந்து பாரம்பரியமாக பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எல்லாமே வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் ஏற்படுத்தாது, எல்லாமே லைசன்ஸ் சர்டிஃபிகேட்டோட முறைப்படி தான் நாங்கள் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதனால் சைடு எஃபெக்ட் வந்து 100% எதுவும் ஏற்படுத்தாது. ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அடைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம், நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. உங்க பேருமா? பேர் மைக்லிங்க. ஓகே ஃபைன் மா. இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்விதாங்க மேம். உங்க வயசுமா? 25ங்க. ஓகே, பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். அதாவது நைட்டு தூங்கி எழுந்திருச்சா காலையில போன் ரொம்ப வலியா இருக்குங்க. சரி, அதுக்கு என்ன பண்ணணும் கொஞ்சம் சொல்லுங்க. எலும்பு ஃபுல்லா வலிக்குதா? என்னங்க மேடம்? எங்கெல்லாம் வலிக்குது? அதாவது போன்ல இருந்து வலி, போன் ஃபுல்லாவே வலியா இருக்குங்க. உடம்பு ஃபுல்லா வலிக்குதா? போன் மட்டும், அதாவது பின்னாடி பேக் பெயின். வலி எங்க இருக்கு? போன்னா உடம்பு ஃபுல்லா போன் இருக்கு. அதாவது பேக் பெயின் மேடம். பேக் பெயின் தான வருது? என்ன பெட் யூஸ் பண்றீங்க? என்ன மேடம்? பெட் எந்த பெட் யூஸ் பண்றீங்க? இல்ல, தரையில தான் தூங்குறங்க மேம். தரையில தான் தூங்குறீங்க? ஆமாங்க. சரி, ஓகே. மேரிடா? மேரிட் தான். குழந்தைங்க இருக்கா? இருக்குங்க, 1 பேபி இருக்கு. சரி, ஓகே. நார்மலா சிசேரியனா? சிசேரியன் மேம். ஓகே. இன்ஜெக்ஷன் பண்ணாங்களா முதுகுல? ஆமாங்க மேம். அதனால கூட பேக் பெயின் இருக்கும். சரியா, பெரும்பாலும் லேடிஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா பேக்கில் வந்து L4 L5 நடுவில் மரத்து போகிறதுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதனால டிஸ்கு பல்ஜ் ஏதாவது ஏற்பட்டு நம்மளுக்கு பெயின் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நல்லா கையை நல்லா மேலே தூக்கிட்டு அங்க பிரதர்ஷனம் கோவிலில் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது பண்ணுங்க. அது பண்ணி வலி விட்டுருச்சு அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சப்போஸ் அதுக்கப்புறமும் நம்மளுக்கு வலி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் வந்து மருந்துகள் வந்து எடுங்க. எடுத்திங்கன்னா தான் நம்மளுக்கு சரியாகி வரும். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ஜெக்ஷன் பண்ணுறப்போ ஒன்று வலியில் சில பேர் அசைஞ்சிருப்பாங்க, அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணுறப்போ லைட்டாக வந்து எப்படி இருந்தாலும் இன்ஜெக்ஷன் பண்ணியிருந்தாலே சில பேர்த்துக்கு வந்து கிராக்ஸ் வந்து இருந்திருக்கும். அந்த கிராக் வழியாக நம்மளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த டிஸ்கோக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிட் எல்லாமே நம்மளுக்கு வெளியே நம்மளுக்கு அப்படியே பிதுங்கி வந்து பல்ஜ் மாதிரி நம்மளுக்கு காமிக்க, எக்ஸ்ரே ஸ்கேனில் நல்லா நீட்டாக நம்மளுக்கு தெளிவாக தெரியும். அது வந்து நம்மளுக்கு நரம்பு ஏதாவது அழுத்துறப்போ நம்மளுக்கு பெயின் எல்லாமே நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சரியா, இதுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் நம்ம சரி பண்ண முடியும். வீட்டில் இருக்கிறப்போ நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி முருங்கை இலை இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா அரைச்சி அதை வந்து பின்னாடி முதுகு பகுதியில் நல்லா 10 மாதிரி நல்லா போட்டுக்கோங்க. அப்படி இல்லாட்டி கற்றாழை ஜெல்ல வந்து நல்லா காய வச்சு வச்சுருப்பாங்க, அது பேர் கரியபோளம். அந்த கரியபோளத்தையும் நல்லா பவுடர் மாதிரி நல்லா பண்ணி அதையும் நம்ம முட்டையோட வெள்ளைக்கரலில் மிக்ஸ் பண்ணி நல்லா பின்னாடி அந்த முதுகு தண்டோட பகுதியில் நல்லா 10 மாதிரி போட்டு வந்தீங்க அப்படின்னாலும் வலி நல்லா குறைய ஆரம்பிக்கும். இடுப்பு பகுதியில் சில பேர்த்துக்கு பாரமாக அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா உள்ளுக்குள்ளே மருந்துகள் எடுத்தால் தான் நம்மளுக்கு சரியாகும். ஏன்னா பாரம்லாம் இருக்குது அப்படின்னா நர்வ் கம்ப்ரெஷன்ஸ் வந்து கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும். நர்வ் கம்ப்ரெஷன்ஸ்லாம் ஏற்பட்டது அப்படின்னா பின்னாடி முதுகுக்கு வந்து கடிவஸ்தி ட்ரீட்மெண்ட்டோடு சேர்த்து பஞ்சகர்மா சிகிச்சை வர்ம சிகிச்சைலாம் சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சரியாயிரும். எப்போதுமே மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கணும். மலம் தடைப்படுது, யூரினும் உள்ள ஸ்டாக்னன்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கில் வந்து கம்ப்ரெஷன் கூட சேர்ந்து ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி இருக்கப்போ பெயின் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் டெய்லி வந்து 2 times மோஷன் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் மோஷன் போகலை அப்படின்னாலும் கடுக்காய்த்தோல் இல்லாட்டி நிலவாகை பொடி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து மோஷன் நல்லா ஃப்ரீயாக நம்மளுக்கு போகிற மாதிரி பார்த்துக்கணும். இதை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா பேக் பெயினும் இருக்காது. அதே மாதிரி நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள், நாங்கள் கொடுக்கக்கூடிய டானிக்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நல்லா போன்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கும், நல்லா ஸ்ட்ரென்த் ஆக ஆரம்பிக்கும். எலும்பு நல்லா பலமாச்சு அப்படின்னா முதுகு தண்டுவட வலிகள் வந்து சுத்தமாக நம்மளுக்கு இருக்காது, கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிரும். ஒன்ஸ் நல்லா க்யூர் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப நம்மளுக்கு வாழ்நாள் முழுக்க வராமல் இருக்கும். அந்த அளவுக்கு முதுகு தண்டோட வலிகளுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களுடைய மருத்துவமனையில் இருக்குது. இதை விட்டுட்டு நிறைய பேர் வந்து அந்த L4 L5 நடுவில் சின்னதாக லைட்டாக மைல்டாக சர்ஜரி மட்டும் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணினாலும் கூட நிறைய பேர்த்துக்கு திரும்ப ரிப்பீட்டடாக வலி வர ஆரம்பிச்சிருது. அங்கே முதுகு பகுதிகளில் வலி இல்லை அப்படின்னாலும் கால் வலி ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிடும். அங்கனக்குள்ள நர்வ் கம்ப்ரெஷன்ஸ் வந்து ஏற்பட்டு, ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாமல் மூலிகை மருந்துகள்னாலே முதுகு தண்டுவட வலி, கழுத்து வலி, இது எல்லாத்துக்கும் முழுமையாக சரியாகக்கூடிய நல்ல சிகிச்சை முறைகள் எங்களோட மருத்துவமனையில் இருக்குது. கூடவே சேர்ந்து பஞ்சகர்ம சிகிச்சை வர்ம சிகிச்சைன்னு சேர்த்து பண்ணுறப்போ கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும். ஓகே,
தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து ஒன்னார்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தன் கிரிட்டிகா டெல்லிங் பை ஃப்ரம் யூ ஆல்.